யோகப் பயிற்சியின் விதிமுறைகளை பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஓங்கார குடிலாசன் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இதுதான் முறை. இப்படி ஒரு வாரத்துக்கு இப்படி இருக்க வேண்டும். அடுத்த வாரம் ரெண்டு ரெண்டு சுற்று வரணும். அடுத்த வாரம் மூன்று சுற்று வரணும். அடுத்த வாரம் நாலு சுற்று. இப்படி செய்து வந்தால் அடுத்த பயிற்சி தருவதாக ஆசான் சொல்கிறார். இது ஆசான் எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்தார். இப்போ பொது வாசியாக இருப்பதனாலே ராமதேவர் என்ன சொல்கிறாரான் செய்யணும். இப்படி இது செய்து வர வேண்டும். இப்போ நாளை முதல் இதை அன்பர்கள் வந்து இப்போ ஏதா காலையில் 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 செய்யலாம். இதை நாளை வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கலாம். ஆசான் இப்போ வந்து வணங்கி ஆரம்பிக்கலாம். இப்போ நாங்கள் சொல்லுவதை விட ஆசான் உங்களுக்கு உணர்த்துவார். செய்து இப்படி செய்தீங்கன்னா இப்படி செய்தால் உங்களுக்கு அந்த இயல்பு ஞானிக்கு ஒரு ஆசி கிடைக்கும். பாவத்திலிருந்து புண்ணியவன் ஆவார். புண்ணியவனாக வாய்ப்பு. புண்ணியம் செய்தால் புண்ணியத்துக்குரிய புண்ணியவனை தொழுதால் புண்ணியவன். ஆகவே நீங்கள் எல்லாம் கடைபிடிக்க வேணும்னு சொல்லி இதே தான் அடுத்த முறை பேசுகிறேன். ஆனால் இந்த ஒரு நாலு வாரம் யார் செய்கிறார்களோ இந்த நாலு சுற்று முதல் சுற்று இரண்டாவது சுற்று மூணாவது சுற்று நாலு சுற்று செய்கிறார்களோ அவர்கள் வந்து அன்பர் நடராஜனை பதிவு செய்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு மாதத்துக்கு பிறகு இப்போ யாரும் ஆரம்பித்துக்க மாட்டிருக்க ஆரம்பித்திருக்கால ஒரு வாரம் இந்த பயிற்சி ஈடுபட்டுக்கலாம். ஒரு மாதம் நான்கு சுற்று வரையில் செய்துவிட்டு அந்த நூலை மறுபடியும் படியுங்கள். படித்து விட்டு நாலு சுற்று முடிந்த பின் அடுத்த பயிற்சி ஆசானை கேட்போம். அவர் என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். இதே கருத்தை திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் நினைக்கிறேன். அன்பர் வீரமே அதே கருத்தை தனியாக மதம் அட்மிஷனாக அடுத்த பயிற்சி என்னன்னு கேட்பான். ஆர்வத்தின் காரணம் அது அவர் தான் சொல்லணும். தலைவன் சொன்னால் சொல்கிறேன். ஆகவே அடுத்த பயிற்சி வரவரையும் கூட்டத்தை நிறுத்தி வைக்கிறோம். இது நேரம் வரையிலும் ஆசான் ராமதேவருடைய பெருமைகளையும் ஞானிகள் பெருமையும் பேசியிருக்கிறோம். அதில் குற்றங்கள் இருக்க தான் செய்யும். கற்று வளர்ந்த பெரியோர்கள் பொறுத்து கொள்வென்று திருவடியை பணிந்து முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.